உங்கள் உலகம் கரடுமுரடானது, மாசும் தூசியும் சேர்ந்தது. பைக்கர்ஸ் ஹெல்மெட் டேமேஜ் ரிப்பேர் ஷாம்புக்கு மாறுங்க. பிக் பாஸ்னாலே தமிழ்ல கமலஹாசன், தெலுங்குல நாகார்ஜுனா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவங்களால ஷோல கலந்துக்க முடியாத சூழ்நிலை வரும்போதுதான் இந்த ஷோவை யாரு ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வியும் வருது. இப்ப அப்படி ஒரு சிக்கல் தான் தமிழ் பிக் பாஸ் டீமுக்கு உருவாகி இருக்கு. கமல் சார் இப்போ கொரோனாவால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கிறதால அவர் குணமாகி வரதுக்கு 2 வாரமாவது ஆகும். அது வரைக்கும் பிக் பாஸ் ஷோவை யாரு ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விதான் இப்போ பலருக்கும் வந்திருக்கு. கமல் சாருக்கு பதிலா அவரோட மகள் ஸ்ருதி ஹாசன் பண்ணுவாங்கன்னு ஒரு ரூமர் வந்துச்சு. ஆனா ஸ்ருதி இத பத்தி தன்னோட சோசியல் மீடியால ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதாவது அப்பா உங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்கு ஆவலா இருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை கமல் ஜூம் கால் மூலமா ஹோஸ்ட் பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்துச்சு. ஆனா இப்போ கமல் வர வரைக்கும் அந்த இடத்தை ரம்யா கிருஷ்ணன் நிரப்ப போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதே மாதிரி தெலுங்குல பிக் பாஸ் சீசன் 3ல நாகார்ஜுனாவால ஹோஸ்ட் பண்ண முடியாம போன சமயத்துல அவருக்கு பதிலா ரம்யா கிருஷ்ணன் ஷோ பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, கமலோட பஞ்சதந்திரம் படத்திலயும் ரம்யா நடிச்சிருந்ததால அந்த நட்பு அடிப்படையில ரம்யா ஹோஸ்ட் பண்றதுக்கு கமல் கிரீன் சிக்னல் கொடுத்திருப்பாருன்னு தெரியுது. ஒருவேளை ரம்யா கிருஷ்ணன் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ராஜமாதாவா செமையா மிரட்டுவாங்க. எது எப்படி இருந்தாலும் யாரு ஷோவை ஹோஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறது நாளைக்கு ப்ரோமோல தெரிஞ்சிடும். ரம்யா பண்றாங்களா இல்ல கமல் சாரே பண்றாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம். உங்கள் உலகம் கரடுமுரடானது, மாசும் தூசியும் சேர்ந்தது. பைக்கர்ஸ் ஹெல்மெட் டேமேஜ் ரிப்பேர் ஷாம்புக்கு மாறுங்க.